வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் தேவாரத்திலிருந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என தொடங்குகின்ற பாடலையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக இந்த பாடல் இடம்பெற்ற சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திருநாவுக்கரசர் ஆரம்ப காலத்தில் சமண சமயத்தில் இருந்தார். அப்போது சமண சமயத்தை மகேந்திரவர்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் ஆதரித்தான். திருநாவுக்கரசரும் அதே சமயத்தில் இருந்ததுனால அந்த சமயத்தில் ஒரு குருவாக இருந்தார். மன்னனால் பாராட்டப்பெற்றார், போற்றப்பெற்றார், ஒரு குருவாக வணங்கப்பெற்றார். ஒரு குறிப்பிட்ட நாளில் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு சூளை நோயை கொடுத்துட்றாரு. அந்த சூளை நோய்ங்கிறது ஒரு கொடுமையான வயிற்று வலி. அந்த நோயிலிருந்து எப்படி பிழைக்கிறது அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு தெரியல. பிறகு சிவபெருமானுடைய அருளால் அவருக்கு அந்த நோய் நீங்குது. இதனால் சமண சமயத்தில் இருந்த திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கே வந்துடுறார். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்தி மகேந்திரவர்ம பல்லவனை போய் சேருது. அந்த மன்னன் கோவப்படுறான். சமண சமயத்தில் ஒரு குருவாக தர்மசேனர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு இருந்த திருநாவுக்கரசர் இப்படி பண்ணியிருக்கலாமா? கூடாது இல்லையா? அவர் சைவத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் பேர் திருநாவுக்கரசர். பிறந்தபோது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர்னு பார்த்தா மருள் நீக்கியார் அப்படிங்கிறது. ஆக இப்படி மாறிட்டாரே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம். அப்போது பலமுறை சொல்கிறான், மறுபடியும் வந்து சமண சமயத்திலேயே சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்ல மறுக்கிறான். அப்போது ஒரு கட்டத்தில் பல்லவ மன்னன் கோவப்பட்டு திருநாவுக்கரசரை கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய காவலர்கள் மூலமாக அவரை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அப்போ அந்த காவலர்கள் போய் திருநாவுக்கரசரை கூப்பிட்றாங்க, மன்னன் உங்களை அழைக்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்த தோரணிலேயே தெரிஞ்சு போச்சு, இவங்க நம்மளை கைது பண்ணத்தான் வர்றாங்க அப்படிங்கிறது திருநாவுக்கரசருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழலில் அவர் பாடிய பாட்டு தான் நாமார்க்கும் குடியல்லோம் என தொடங்குகின்ற பாடல். இது மன்னன் கட்டளைக்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்னு அந்த காவலர்கிட்ட சொன்ன மாதிரியான பாட்டு தான் இந்த பாட்டு. இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நச்சங்க வெண் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. ஓ, அந்த பல்லவ மன்னனுடைய காவலர்கிட்ட திருநாவுக்கரசர் தான் வர முடியாது அப்படிங்கிறத எப்படி பதிவு பண்ணுறாரு பாருங்களேன். நாம் யாருக்கும் குடியல்லோம், நாம் அப்படின்னு தன்னைத்தான் குறிக்கிறார். நாம் யாருக்கும், நாம் வந்து யாருக்கும் குடி அல்லோம். குடி அப்படின்னா அடிமை என்பது பொருள். அப்போது நான் வந்து யாருக்கும் அடிமை அல்லோம், நான் யாருக்கும் அடிமையாக நாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நமனை அஞ்சோம். நமன் அப்படின்னா யமன் அப்படின்னு பொருள். அப்போ யமனுக்கு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அஞ்சோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா சிவபெருமான் யமனையே எட்டி உதச்சவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக என்ன சொல்கிறாருன்னா, நாம் யாருக்குமே அடிமை கிடையாது, யமனே வந்தாலும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்களேன், நரகத்தில் இடர்படும். இப்போ மன்னனுடைய அந்த பேச்சுக்கு கீழ்ப்படியாதனால கொண்டு போய் ஒரு கொடுமையான தண்டனையெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து நரகம் மாதிரி இருக்கும். அதையும் சொல்கிறார், நரகத்தில் இடர்படும், நரகத்திலேயே கொண்டு போய் என்ன போட்டாலும் இடர்படும், துன்பப்பட மாட்டோம் அப்படிங்கிறார். இடர் என்றால் துன்பம் என்ற பொருள். அப்போது நரகத்தில் நாம் இடர்பட மாட்டோம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நடலை இல்லோம். நடலை என்றால் பொய் என்ற அர்த்தம். எங்கிட்ட பொய்ங்கிறது கிடையாது இல்லையா, பயமும் கிடையாது, எங்கிட்ட பொய்யும் கிடையாது. ஏன்னா எப்போ பயம் வருகிறதோ அந்த நேரத்தில் பொய்யும் வர வாய்ப்பு இருக்குது. பயமே இல்லாத போது அப்போ பொய்யும் வராது. எங்ககிட்ட பொய்ங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், ஏமாப்போம், எப்போவுமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். பிணி அறியோம், பிணி என்றால் நோய் என்று பொருள். நோய் அப்படின்னா நாங்கள் எனக்கு என்னென்னே தெரியாது. பிணி அறியோம், அறியோம் என்றால் என்னவென்றே நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். பணிவோம் அல்லோம், சிவபெருமானை தவிர
வேற யாருக்குமே நாங்கள் பணிவோம் அல்லோம், பணிய மாட்டோம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்போ சிவபெருமானையே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு இன்பம் மட்டும்தான் இருக்குது, என்னாலும் இன்பமே, எப்போவுமே எனக்கு இன்பம் மட்டும்தான், வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன், தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். இப்போது சிவபெருமானை பற்றி சொல்கிறாரு, அவர் வந்து தாம் யாருக்கும், சிவபெருமானாகிய அவர் யாருக்குமே குடி கிடையாது, யாருக்குமே அடிமை கிடையாது, அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் சங்கரன் சிவபெருமான், யாருக்கும் அடிமையாகாத தன்மை உடையவன். அவன் தன்னுடைய காதில் சங்க வெண்குளை காதில், அப்போ அவனுடைய காதில் என்ன பண்ணியிருக்காருன்னா சங்கினால் அறுத்து செய்யப்பட்ட ஒரு குளையை அணிந்திருக்கிறான் சிவபெருமானுடைய ஒரு காதில். அந்த குளை என்பது தோடு மாதிரியான ஒரு அணிகலன், அப்படிப்பட்ட ஒரு அணிகலனை அணிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட கோமார்க்கு, அப்படிப்பட்ட அரசனுக்கு, தலைவனுக்கு. கோமான் என்றால் அரசன் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட அரசனுக்கு, தலைவனுக்கு நாம் என்றும் மீளாளாய். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் என்னைக்கும் மீளாத, அதாவது மீண்டு வர முடியாத ஆளாய் இருப்பேன், அடிமையாக இருப்பேன். சிவபெருமான்கிட்டருந்து நான் எப்போவுமே நிரந்தரமாக நான் அவர்கிட்ட அடிமையாக இருக்கத்தான் நான் விரும்புகிறேனே ஒழிய அதிலிருந்து மீண்டு வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நான் மீளாத அடிமையாய் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கொய்மலர் சேவடி இணையே கூறுகினோமே, அந்த சிவபெருமானுடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா அப்போ பறித்த பூ கொய்த மலர், அந்த புதுசாக இருக்கும் இல்லையா அந்த பூ, அதாவது நல்ல பொழிவோட இன்னும் சொல்லணும்னா ஃப்ரெஷ்ன்னு சொல்லும்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ, அப்படிப்பட்ட அந்த பொழிவான அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய சேவடி, அவருடைய சிறந்த அடிகளையே, சேவடி என என்றால் அந்த கால்களையே குறுகினோமே, அவருடைய காலடியில் போய் நான் அடைக்கலமாகிவிட்டேன். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவார், என்ன காப்பாற்றுவார், நாம் யாருக்கிட்டையாவது காலில் போய் விழுந்துட்டோம்னா நம்ம யார் காலில் விழுகிறோமோ அவங்களுக்கு நம்ம அடைக்கலாம். அப்போ அடைக்கலமாக வந்தவங்களை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம யார் காலில் விழுகிறோமோ அவருக்கு உண்டு. ஆக எனக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை, நான் சிவனுடைய காலடியில் போய் விழுந்துட்டதுனால சிவபெருமான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு கவலையோ பயமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஒரு அரசனை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அதுவும் எதிர்த்ததோடு எனக்கு பயம் கிடையாது, நீ என்ன என்ன பண்ணாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு துணிவாக பேசக்கூடிய ஒரு தன்மையை இந்த பாடலில் நாம் பார்க்க முடியுது. நாம் யாருக்குமே அடிமை கிடையாது, யமனுக்கே பயப்பட மாட்டோம், நரகத்திலேயே போட்டாலும் துன்பம் கிடையாது எனக்குன்னு சொல்லிட்டு பொய்யன்னு எதுவுமே கிடையாது, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம். நோயினா என்னன்னே தெரியாது, யாருக்கும் பணிய மாட்டோம், எப்போவுமே இன்பம் தான், துன்பங்கிறது கிடையவே கிடையாது. யாருக்குமே அடிமை இல்லாத தன்மையுடையவன் சிவபெருமான், அவன் காதில் குளை அணிஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அரசனுக்கு, அப்படிப்பட்ட தலைவனுக்கு தான் நான் என்றைக்குமே அடிமையாக, மீண்டு வராத அடிமையாக இருப்பேன். அவனுடைய அப்பொழுது பூத்த மலர் போல் இருக்கக்கூடிய அந்த திருவடியில் நான் அடைக்கலமாயிட்டேன் அப்படின்னு சொல்லியதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே சிறப்பான பாடல். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒரு புகழ்பெற்ற பாடல் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாடல் எழுதுவதற்கு பாரதியாருக்கு ஒரு ஒரு முன்னோடியாக இருந்ததாக இந்த பாடல் நம்ம குறிப்பிடலாம். இந்த நாமார்க்கும் குடியுள்ளோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நான் சொல்லலை, அறிஞர் பெருமக்கள் சொன்னதாக இந்த கருத்து தெரிய வருது. இந்த பாடலை படித்ததுக்கப்புறம் தான் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாடலையே பாரதியார் பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பாடல் தான் நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என தொடங்குகின்ற இந்த பாடல். இப்போது சமண சமயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சமயத்தில் ஒரு குருவாக விளங்கியவர், சைவ சமயத்திற்கு வந்ததுக்கப்புறம் சிவபெருமானுக்கு சேவை செய்து கொண்டு அந்த உழவார பணின்னு சொல்லுவாங்க, இந்த கோயில் எல்லாம் தூய்மைப்படுத்துறது, கோயிலை தூய்மைப்படுத்துறது, பூங்காவை சுத்தம் பண்ணுறது, அப்போ இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அதே நேரம் தனக்கு எல்லா நிலையிலையும் சிவபெருமான் மட்டும்தான் இனிமேல் அப்படிங்கிறதையும் தன்னுடைய மனசில் ஆழமாக பதித்து வைத்திருந்தார் திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்லுவாங்க. இவருடைய
இயற்பெயர்னு பார்க்குறப்போ, அம்மா அப்பா வச்ச பெயர்னு பார்க்குறப்போ மருள் நீக்கியார். சமண சமயத்தில் இருந்தப்போ இவரை தர்மசேனர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வாகீசர்னு சொல்லுவாங்க, அப்பர்னு சொல்லுவாங்க. இப்படியாக பல பெயர்களை கொண்டவர் தான் திருநாவுக்கரசர், நாவுக்கரசன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது பாடல் சார்ந்து விளக்கம் தேவை அப்படின்னா பதிவில் குறிப்பிடுங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பகுதியில் கொடுக்கலாம். நன்றி.